ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபோத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி காரல் மீன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ எடுத்திருக்கிறேன். நான் அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இங்கே டிஸ்பிளேலையும் வந்துட்டுருக்கு. நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதற்கு வந்து ஆயில் தேவை கிடையாது. நம்ம ஒரு ட்ரை பேன் ஒன்று எடுத்துப்போம். அதில் துருவி வச்ச தேங்காய், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம முதல் அதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நான் போட்டிருக்கிறேன், மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் நான். இதை 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் நான் எடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வறுத்துட்டே இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா நான்வெஜ்னு ஒரு சில பேர் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க, நிறைய கொஞ்சம் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பூண்டு, நான் வந்து இஞ்சி இன்றைக்கி இடித்து வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து நான் 1/2 தான் நான் அரைச்சிருக்கிறேன், அதையும் போட்டு நல்ல அந்த ராஸ் மல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைக்கிற தக்காளியும் நல்லா வதங்கிடும். நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு, இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் நல்லா அந்த பச்சை மணம்லாம் போகிற வரைக்கும் மொத்த மசாலையும் நல்லா வதக்கி எடுத்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் நிறைய புளி சேர்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தவொடனே நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இறக்கலாம், மீனும் வெந்துடும். மீன் ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா உடைஞ்சி போயிடும். அப்புறமா நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் வத்தல், மிளகாய் வத்தல் போட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் ஒரு 3 மிளகாய் வத்தலும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அருமையான மீன் குழம்பு, காரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் செய்து கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் போடுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.